ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனே, இம்மட்டுமாக எங்களை பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தி வந்த உம்முடைய அன்புள்ள தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் தியானிக்கும் தியானம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம் அனைவருடனும் இருப்பதாக. பிரியமானவர்களே, இன்று ஈசாக்கின் குடும்பத்தை பற்றி தியானிக்க இருக்கிறோம். ஈசாக்கின் குடும்ப வாழ்விலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மூன்று காரியங்களை பற்றியும் எடுக்க வேண்டாத ஒரு காரியத்தை பற்றியும் தியானிப்பது குடும்பத்தை கட்டி எழுப்பும் பொறுப்புடைய நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஈசாக்கின் குடும்பத்தை நாம் பார்த்தால், முதலாவதாக தேவ பக்தியுள்ள வாழ்வு, காட் ஃபியரிங் லைஃப். ஆபிரகாமும் சாராலும் அநேக ஆண்டுகளாக ஜெபித்து காத்திருத்தலின் பலனாகவும் ஆண்டவரின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாகவும் வயது முதிர்ந்த காலத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மகன் ஈசாக்கு பிறந்தான். ஆண்டவரின் வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து ஈசாக்கை பலி செலுத்த உட்படும்போது ஈசாக்கும் கீழ்ப்படுதலுடன் தன்னை அர்ப்பணித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதியாகமும் 24:63 வசனத்தில், சாயங்கால வேளையில் ஈசாக்கு தியானம் பண்ணினதினால் தேவ பக்தி உள்ளவன் என்று அறிகிறோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் தேவனுடைய வசனத்தை வாசித்து தியானிப்பது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். 24:67 வசனத்தில், ஈசாக்கு தனது மனைவி ரெபேக்காளை நேசிக்கும் அன்புள்ள கணவராக இருந்தார். நாமும் ஒருவரையொருவர் நேசிப்பது நம் குடும்ப வாழ்வின் அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். அன்பில் குறைவு ஏற்படாமல் கவனமாக நாம் வாழ்வது நல்லது. 25:21 வசனத்தில், குழந்தை பேறு இல்லாத தன் மனைவிக்காக ஈசாக்கு செய்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவர்களுக்கு பிள்ளைகளை அருளினார். ஈசாக்கு 40வது வயதில் திருமணமாகி 60வது வயதில் பிள்ளைகள் பிறந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர்கள் 20 ஆண்டுகள் காத்திருந்து இந்த பிள்ளை பாக்கியத்தை பெற்றனர். பிள்ளை இல்லை என்பதை ஈசாக்கு பெரிதுபடுத்தி அதை ஒரு பிரச்சனையாக்காமல் அமைதியாக ஆண்டவரிடம் ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். பொதுவாக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் செய்வது என்னவெனில், குழந்தை இல்லை என்றவுடன் எல்லாருமாக சேர்ந்து ஒருவரையொருவர் குற்றப்படுத்துவதை பார்க்கிறோம். ஏதாவது நமது குடும்பத்தில் குறைகள் இருக்குமேயானால் அதை பெரிதாக்காமல் ஒருவரை ஒருவர் ஜெபத்தில் தாங்கும்போது ஆண்டவரும் நமக்கு உதவி செய்வார். நம் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குமேயானால் நாம் விசுவாசத்துடன் ஜெபித்து செயல்படுவது நல்லதாகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது கீழ்ப்படிதல் உள்ள வாழ்வு, ஒபீடியன்ட் லைஃப். ஆதியாகமம் 26:1-6 வசனங்களில், தேசத்தில் கடும் பஞ்சம் உண்டான போது கலங்கி திகைத்து நின்ற ஈசாக்குக்கு ஆண்டவர் தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று கூறின ஆண்டவருக்கு ஈசாக்கு கீழ்ப்படிந்ததை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஈசாக்குக்கு கட்டளையுடன், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றும் ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்றும் கூறி அவனை உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஈசாக்கும் கீழ்ப்படிந்ததினால் 26:12 வசனத்தில் ஆண்டவர் அவனை பன்மடங்கு ஆசீர்வதித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய கீழ்ப்படிதலை விரும்பி எதிர்பார்க்கிறார். நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தால் அவர் நமக்காக செய்ய வேண்டியவற்றை எல்லாம் செய்வார். உபாகமம் 28:1-14 வசனங்களில், ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியும் போது எந்த ஒரு குறையும் இல்லாமல் நிறைவான ஆசீர்வாதத்தை அருள்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவும் மரண பரியந்தம் பிதாவுக்கு கீழ்ப்படிந்ததினால் எல்லா நாமத்திற்கும் மேலாக அவர் உயர்த்தப்பட்டார். ஆகவே நாமும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா என்று நம்மை நாமே நாம் சிந்தித்து பார்ப்பது நல்லது. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது சமாதானத்தை விரும்பும் வாழ்வு, டிசைரிங் பீஸ்ஃபுல் லைஃப். ஆதியாகமம் 26:12-29 ஈசாக்கு ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்டதை கண்ட மக்கள் பொறாமை கொண்டு அவனுக்கு தீங்கு செய்து வெட்டப்பட்ட துறவுகளை மூடி போட்டும் எங்களை விட்டு போய்விடு என்று துரத்தவும் தண்ணீர் தங்களுடையது என்று வாக்குவாதம் செய்ததையும் நாம் பார்க்கிறோம். இவைகளின் மத்தியிலும் ஈசாக்கு எந்த வாக்குவாதமும் செய்யாமல் ஒரு துறவை விட்டு வேறொரு துறவு வெட்டுவதற்காக செல்கின்றதை நாம் பார்க்கிறோம். மற்றும் ஒரு துறவை வெட்டும்போது வாக்குவாதம் செய்யாததினால் ரெகோபோத், கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று கூறினான். ஈசாக்கு அமைதியையும் நிம்மதியையும் சமாதானத்தையும் விரும்பினதினால் பொறாமை, வாக்குவாதம், தகராறு, புறக்கணித்தல் போன்ற நேரத்தில் அமைதியாக விட்டு கொடுத்து சென்றதை நாம் பார்க்கிறோம். இந்த செய்கைகளை உலகமானது கோழைத்தனம் என்று கூறலாம், ஆனால் ஆண்டவர் இதை சிறந்ததாக பார்க்கின்றார். 26:24 ஈசாக்கின் பாடுகளை கண்ட ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி, பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருக்கிறேன் என்று உற்சாக மாறுலி ஊக்கப்படுத்தினார் ஆண்டவர். இந்த ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு கரிசனையும் அன்பும் உள்ளவர் என்று பாருங்கள். 25 ஈசாக்கு ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டி ஆண்டவரை தொழுது கொண்டான். அதன் பிறகு அவனை பகைத்து எதிர்த்த மக்கள், கர்த்தர் உம்மோடே இருக்கிறார் என்றும் நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்றும் கண்டோம் என்று ஈசாக்கிடம் உடன்படிக்கை செய்ய வந்ததால் இருவரும் உடன்படிக்கை செய்து கொண்டதை நாம் வாசிக்கிறோம். அத்துடன் ஈசாக்கின் பொறுமை, நிதானம், நேர்மை, அமைதியையும் அவர்களால் காண முடிந்தது. நாமும் நம் வாழ்க்கையில் பிறரால் வரும் துன்பம், பிரச்சனை, ஏளனம், புறக்கணிப்பு இவைகளின் மத்தியில் அமைதியுடனும் பொறுமையுடனும் சென்றால் கர்த்தர் நமக்காக செயல்படுவார். அத்துடன் நமக்கு கஷ்டங்கள் கொடுக்கின்ற மக்களும் நம்மில் இயேசுவை அவர்கள் காண முடியும். நாம் ஆண்டவரின் பிள்ளைகள் என்று அவர்களும் அறிந்து கொள்ள முடியும். ஆகையால் சமாதானமாக வாழ ஆண்டவரின் கிருபையை நாடுவோம். இப்பொழுது ஈசாக்கின் குடும்ப வாழ்விலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டாத ஒரு காரியம் பெற்றோரின் பட்சபாதத்தினால் ஏற்பட்ட விளைவு என்பதாகும். 3 காரியங்கள் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதை நாம் பார்த்தோம். 1 காரியம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாதது, அது பட்சபாதம், பெற்றோர் காண்பித்த பட்சபாதமாகும். ஈசாக்கின் குடும்பத்தில் அன்பு, கீழ்ப்படிதல், தேவ பக்தி, விசுவாசம், விட்டு கொடுத்தல், சமாதானத்தை விரும்புதல் எல்லாம் இருந்தது. ஆனால் பெற்றோர் பிள்ளைகளிடம் காண்பித்த பட்சபாதம் என்ற விஷம் குடும்பத்தின் அழகை சீர்குலைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 25:28 ஈசாக்கு ஏசாவின் மேல் அன்பாயிருந்தார், ரெபேக்கால் யாக்கோபின் மேல் அன்பாயிருந்தார் என்று கூறப்பட்டுள்ளது. ஏசாவின் ஆசீர்வாதத்தை யாக்கோபு தகப்பனிடமிருந்து பெறுவதற்கு ரெபேக்கால் உறு துணையாக இருந்தாள். ஆசீர்வாதம் அருள்வதில் ஈசாக்கும் ரெபேக்காலினால் ஏமாற்றம் அடைந்ததைக் கண்டு பதட்டமடைதலை பார்க்கிறோம். 26:34-35 ஏசாவின் மனைவிகள் ஈசாக்கு ரெபேக்காலுக்கு மனநோவாய் இருந்தார்கள். 28:8-9 தன் தகப்பன் ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்களை ஏசா விவாகம் செய்தான். எபிரேயர் 12:14-17 ஏசா தேவ கிருபையை இழந்து கண்ணீர் விட்டு தேடியும் மன மாறுதலை அடையாமற் போனான் என்று பார்க்கிறோம். ஏசா இந்த நிலைமைக்குள்ளாவதற்கும்
யாக்கோபு ஏமாற்றுபவனாக ஆவதற்கும் காரணம் பெற்றோர் காண்பித்த பட்சபாதமே ஆகும் என்று நாம் தெரிந்து கொள்வது நல்லது. மிக அருமையாக ஆரம்பிக்கப்பட்ட குடும்பத்தில் பகைமை, கோபம், வெறுப்பு, சமாதானமின்மை, ஏமாற்றுதல் மற்றும் உடன்பிறப்புகளின் போட்டி மனப்பான்மை, சிப்ளிங் ரைவல்ரி வர காரணமாக இருந்தது இந்த பட்சபாதமே ஆகும். ஆம், பட்சபாதம் எவ்வளவு பெரிய தீங்கை, குழப்பத்தை உண்டாக்கிவிடுகிறது இல்லையா? அக்காலங்களில் நாம் பார்த்தால் நமது குடும்பங்களில் அதிகமான பிள்ளைகள் இருந்ததினால் பட்சபாதத்தை அதிகமாக நாம் பார்க்க முடியவில்லை. ஆனால் இக்காலங்களில் 2 அல்லது 3 பிள்ளைகள் இருக்கின்ற நிலையில் பெற்றோர் காண்பிக்கும் பட்சபாதத்தை அதிகமாக காண முடிகிறது. மிக வருத்தத்துக்குரிய ஒன்றாகும். பிள்ளைகளை அப்பாவை போன்று அம்மாவை போன்று இருக்கிறார்கள் என்று சொல்வதிலேயே அங்கு பாகுபாடு ஆரம்பிக்கப்படுகிறது. ஒரே பிள்ளையின் சாயலிலும் தன்மைகளிலும் அப்பா அம்மா ஆகிய இருவரின் சாயலையும் தன்மையையும் பார்க்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நமது பிள்ளைகள், ஆகவே பட்சபாதம் காண்பிக்காமல் இருப்போம். பிள்ளைகளின் முன்னிலையில் ஒருவரை பாராட்டி ஒருவரை குறைத்து பேசும்போது பிள்ளைகளுக்குள் பகைமை உணர்வும் வெறுப்புணர்வும் உருவாகும். அத்துடன் உடன் பிறப்புகளின் போட்டி மனப்பான்மையும், சிப்ளிங் ரைவல்ரி என்பதும் உருவாகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பட்சபாதம் என்பது குடும்ப வாழ்வில் ஏற்றுக்கொள்ள வேண்டாத ஒன்றாகும் என்பதை மனதில் வைத்து ஆண்டவர் நமக்கு அருளின அருமையான பிள்ளைகளை அன்புடனும் பாசத்துடனும் ஒரே விதமாக வளர்க்க ஆண்டவரின் கிருபையை நாம் நாடுவோம். பிரியமானவர்களே, ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட நமது குடும்பத்தில் தேவ பக்தியும் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் உள்ளவர்களாகவும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து சமாதானமாக வாழ ஆண்டவரின் கிருபையை நாம் நாடுவோம். அத்துடன் குடும்ப வாழ்வின் அமைதியை குலைக்கின்ற பட்சபாதம் நம்மில் வராதபடி கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் நாம் வாழ்வோம். எல்லாவற்றிற்கும் மேலாக நம் வாழ்வின் மூலமாக, நம்முடைய குடும்ப வாழ்வின் மூலமாக மற்றவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள ஆண்டவர் கிருபை அருள்வாராக. ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனே, இந்த நாளில் ஈசாக்கின் குடும்பத்தை பற்றி நாங்கள் தியானிக்க உதவி செய்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஈசாக்கின் குடும்பத்தில் காணப்பட்ட நல்ல காரியங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளவும் தீமையான காரியத்தை விட்டுவிடவும் எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் குடும்பத்தை உமக்கு பிரியமாக கட்டி எழுப்ப உமது ஞானத்தை அருளும்படி வேண்டுகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.